செம்மையான ஒரு ஃபோட்டோஷூட்டும் இங்கே பண்ணலாம். கிட்ட போய் கம்பெனி பாருங்க, அப்படி இருக்குங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே வந்து தனியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தைரியமாக இருக்கு, ஒன்றும் பயமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணால் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்க, இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பள்ளமாக இருக்கு, இந்த புதர் கிணறு மாதிரி இருக்கு. இந்த ஹேப்பிங் பெண்ணு சொல்லுவாங்க, ஸோ எப்படியோ ஒரு வழியாக எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தேன், அந்த டயர்ட் எல்லாமே இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா போயிடுச்சு அப்படி தான் சொல்லுவேன். இதோ நம்ம காடி இங்கே தான் நிற்குது, ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம்னு பார்த்துக்கோங்க. அப்படியே வியூ பாயிண்ட்டை கம்பெனிக்கிறேன் பாருங்க. பா, டோட்டல் சென்னை சிட்டியோட வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், அங்கே இருக்க டேம் தெரியுது, பல்லாவரம் மலை தெரியுது, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருக்க மலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், பைக் போகிறது வண்டி போகிறதுலாம் இங்கேருந்து தெரியுதுங்க, ஃபோனில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஓஎம்ஆர் ஈஸியாக அந்த ரூட்டு லொக்கேஷன் தான் இது ஃபுல்லாகவே. நிறைய யூடியூப் சேனலில் வந்து காமிச்சிருப்பாங்க, அந்த கல்குவாரி வந்து நம்ம சென்னையில் இருக்குது, சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. அது அது பார்த்திங்கன்னா அது ஒரு அதுதான் அந்த கல்குவாரி, அது அதெல்லாம் தண்ணி வாட்டர் இது வந்து மலை. ஸோ அங்கே தான் எல்லோரும் போய் வீடியோ போட்டிருக்காங்க. அதை விட ஹைட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மலை இருக்குது, ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஊர் பக்கத்தில் நம்ம போயிட்டு ஃபீல் பண்ண முடியும், பட் நம்ம சென்னைக்குள்ளவே ஒரு மலை இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுக்காக இருக்குது நம்ம திருச்சுறோம். ஸோ இதோட வியூ பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஹலோ கைஸ், சூப்பராக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா வந்து சென்னை சிட்டியை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரியும் தெரியல, நம்ம ஒரு ஊருக்கு வந்த மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஊர் கூட கிடையாதுங்க, ஒரு சொந்தமாக நம்மளுக்கு ஒரு இடம், ஒரு இயற்கையான ஒரு இடம் கிடச்சி அதில் வந்து நிறைய மரங்கள் நிறைய வந்து மலைகள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அப்படி தான் இருக்கீங்க, அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. யாருமே கேட்கல நம்மளை, எந்த ஒரு போலீஸும் இல்லை, யாரும் இப்படி இருக்காங்க, யாரும் ஏன் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு. வெயிட் பண்ணி வந்து இங்கேருந்து அந்த இயற்கையை வந்து அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு மலைக்கு மேலே வந்தாச்சு நம்ம அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன், உண்மையிலேயே சூப்பராக ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஸோ இந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும். ஸோ இப்போ தான் தெரியுது எலக்ட்ரிக் பைக்கோ சரி இல்லை காரோ சரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா கரண்ட் பில் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த முருகர் கோவில் சொல்லுவாங்க நீங்கள், ஸோ அதுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே தான் இறங்கி போக வேண்டியது. பா, நடந்து வர்றதுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கு. ஆமாம், நான் உங்களும் உங்கள இருக்கு, பிரேக் கம்மியாக தான் இருக்குது, பிரேக் பிடிக்கிற சவுண்டு தான் அது, பயந்துடாதீங்க. செம்ம வியூங்க, செம்ம வியூ பாயிண்ட் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அது இருக்கு முருகன் கோயில், இல்லை இல்லை இதோருக்கு பாருங்க முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு தான் வந்து நம்ம மலையில் வந்து அப்படி போகணும். இதோட என்ட்ரன்ஸ் கீழே இருக்கு, காட்டுறவாங்க பார்த்தீங்களா, அந்த முருகன் கோவிலோட வேல் தெரியுது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் டு கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன், ஏதாச்சும் திருவிழா அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். கீழே இறங்கி போவோம், ரொம்ப பயமாக தான் இருக்குது.
சம்மர் ரிஸ்க்குங்க, சம்ம ஹைட்லேருந்து வரணும். பாம்பு ஏதாவது சிறுகானு பார்க்கணும். பா சூப்பராக இருக்குது. இப்போ ஃபேன் மோட்டில் வச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். பாருங்க, இது எல்லாமே சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான். ஒரு மலை தான். ஸோ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து இப்படி வந்து ரேஸ் பண்ணாலே வண்டி போகும். ரேஸ் பண்ணாமல் பொறுமையாக போகும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் பைக்கு.